ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலே நான் எழுந்து குளிச்சிட்டேன் ஸோ வந்து கையெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நம்மளுக்கு வந்து ரிவியூவுக்கு வந்ததுக்காக எப்பயோ வந்தது ஸோ அந்த இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்கேன் ஸோ அதனால் நான் அதை எடுத்து அப்படியே கையில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் அந்த கையில் இப்படி கோடு போட்டால் ஒரு மாதிரி ஆகுமே அதெல்லாம் சரியாயிடும் அதனால் போட்டிருந்தேன் அடுத்து வந்து எப்போவுமே செய்கிறது மஞ்சள் குங்குமம் போட்டு அப்புறம் வந்து லைட்டாக ஐப்ரோ பென்சில் வைக்கிறது கண்மை வைக்கிறது ஏன்னா நான் இதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிக்குவேன் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே சும்மா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மற்றபடி வேறு ஏதோ ஐப்ரோ பென்சில் கண்மை இதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன் வீடியோ ஷூட் பண்ணுற அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுவேன் அடுத்து வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து காதில் ஒட்டுறது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க என்ன ஸ்டிக்கர் அது அப்படி சொல்லிவிட்டு இது வந்து மகி எனக்கு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு சிசேரியன் தையலுக்கு ஒட்டுறதுக்காக வாங்கினது பேலன்ஸ் இருக்கேன்னு நான் காதில் ஒட்டிகிட்டு இருந்தேன் அதுவும் நல்லாயிருக்கு ஒரு கம்மல் வரைக்கும் தான் அது வெயிட் தாங்கும் இன்னொரு கம்மல் நம்ம மாற்றி போட போகிறோம் அப்படின்னா வேறு ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் திருப்பி கட் பண்ணி ஸோ அவ்வளோதான் நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ பாப்பாவுக்கு நான் ரெடியான உடனே பார்த்தீங்கன்னா நான் எழுந்ததே லேட்டு தான் அதில் குளிச்சிட்டு நான் ரெடி ஆகிட்டு வரவும் கரெக்டாக அவங்க மேம் ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டாங்க ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்காக நான் கூட உட்காரணும் இல்லைனா அவள் டிமிக்கி கொடுப்பா ரொம்ப ஸோ இது எல்லாமே பாப்பா எழுதுனது இப்போ கையெழுத்து பாருங்களேன் ரொம்ப அழகாயிட்டே வருது கையெழுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொல்கிறது கேட்டு எழுதுகிறாளே அப்படின்னு சொல்லி யார் நான் தண்ணி கொடுக்கும் ஒரு வீடியோவுக்கு சொன்னடி நான்டா கருண் எனக்கு வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிக்கணும் டை இங்க பாருங்க முன்னாடி பாருங்க எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டி த்ரீ டைம் இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நான் அலாரம் வச்சுருக்கேன் இந்த அலாரம் அடிக்க அடிக்க ஆஃப் அன் அவருக்கு அலாரம் அடிக்கும் காரணியம் இதில் பாதி டம்ளர் தண்ணி குடிக்கணும் ரைட்டா நீ தான் குடிக்கணும் நானும் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து அழுப்பாக இருந்தால் காரண்யாக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது என்னடா மூஞ்சி மெக்கி மௌஸ் மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அலாரம் வச்சுருவேன் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் அடிக்கும் போது அவங்களும் குடிப்பாள் ஸோ உங்களுக்கும் வந்து குழந்தைங்களுக்கு ஞாபகம் வரல விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் மகி வந்து பால் பாக்கெட்டும் தயிரும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க இன்னும் நான் அதை கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் தேவையானது மட்டும் எடுத்துட்டு ஒரு சைடு வந்து பாப்பாக்கு டைமும் ஆகிடுச்சு ஸோ பசிக்குது அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு சத்துமாவு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்றேன் நீ குடிச்சிரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து பாப்பா சத்துமாவு கஞ்சி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே வேட்டி மிக கொடுக்குறான் பட் இருந்தாலும் ஒரு நாலு நாள் நான் தொடர்ந்து நீ குடிச்சு தான் ஆகணும் அப்போ தான் நான் அடுத்து உனக்கு பிடிச்சதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குடிச்சிருவேன் அதனால் நான் சத்து மாவு நாட்டு சக்கரை அடுத்து வந்து இந்த மா பாதாம் முந்திரி இதெல்லாம் மகி அரைச்சி வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு மாதம் ஆகுது அரைச்சி வச்சு இன்னும் அதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வச்சு வச்சு ஒரு டப்பா முடிஞ்சது இன்னொரு டப்பா ஸோ அதுவும் போட்டு ஒரு சைடு காஞ்சிட்ருக்கும் போதே இன்னொரு சைடு கருண்யாவுக்கு வந்து அந்த ஆம்லா கேண்டி இருக்குது அது வால்நட்டு அப்புறம் ரெண்டே ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி கொஞ்சோண்டு பிஸ்தா இந்த மாதிரி ஏன்னா இவள் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து அடம் பிடிக்கிறாள் ஸோ இந்த மாதிரியாவது கொடுத்தோன்னா எனக்கு வந்து காரூண்யா நல்லா குண்டாகணும் அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அதுக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வச்சு வச்சு கொடுப்பா இல்லை எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியல செய்ய முடியல அப்படிம்பா பட் இப்போ வந்து நான் அவளுக்கு அதே மாதிரி டாட்டா ஸ்கை எங்கள் மாமியார் திட்டினாங்கன்னு சொன்னாலும் அதனால் அதுவும் போட்டு விட்டாச்சு காலையில் ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டிவியை பார்த்துட்டு அந்த நேரத்தில் நீ இதை சாப்பிட்ருணும் இல்லை நாட்டி உனக்கு நான் டிவியே போட மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்போ நான் வந்து நேற்று நம்மளுடைய நாகாஸ் வேர்ல்டில் வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரின்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் சரி காலையில் அதை மட்டும் குடிச்சிருவோம் பசிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுட்டு அது வந்து இன்னும் ஓட்ஸு இதெல்லாம் கலந்து ஒரு ட்ரிங்க்கு செஞ்சுருந்தேன் அதோடைய லிங்க் கூட இன்றைக்கி கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள் ஸோ அதை நான் செஞ்சு குடிச்சிட்டு இந்த சைடு கார்னியா குட்டிக்கு சத்து மாவு தான் ஆற வச்சுட்டு இருக்கேன் ஸோ குழந்தைங்க வந்து சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி இப்போ சத்து மாவு அப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பனானா இதை தான் அவளுக்கு காலையில் வயிறு சூப்பராக நிறைஞ்சிடும் அடுத்து மகிக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடுவேன் நாட்டு சக்கரை கம்மியாக போட்டுருந்தான் அதனால் அவர் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாரு இனிப்பே இல்லை நான் குடிக்க மாட்டேன்னு குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து யார் குழந்தைன்னு தெரியல இதுங்க இவங்க சாய் குட்டியும் காரணியாவும் குழந்தையா இல்லை மகி குழந்தையான்னு அவரும் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு இப்படி தான் சாப்பிடுவேன் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லுவார் அதாவது கொஞ்சம் டேஸ்ட் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா என்ன இப்படி இருக்குது அப்படிம்பார் அதை சொல்கிறேன் ஸோ இப்போ அடுத்து வந்து நான் தக்காளி சாதம் பண்ண போகிறேன் தக்காளி சாதம் கூட வந்து உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் அப்படியே சைடில் வந்து தம்பி இப்படி அழகாக பிறந்துட்டு இருந்தேன் அதனால் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேமரா எடுத்தேன் குழந்தை பண்ணுறதெல்லாம் வந்து நான் எனி டைம் ட்ரெஸ் போட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால இப்போ அவன் செய்கிற அந்த விஷயம் வந்து அந்த நிமிஷம் தான் செய்வான் அடுத்து அவன் வேற ஒரு விஷயத்த செய்வான் ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் அவன் வந்து வெறும் சட்டி இல்லை பேம்பர்ஸ் எது போட்டிருந்தாலும் நான் டக்குன்னு வீடியோ எடுத்துடுறது இங்கே பாருங்களேன் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இது இவனும் அவ்வளோ சேர்ந்து அழகாக டிவி பார்த்துட்ருக்காங்க ஸோ அதை தான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுத்தேன் காரணியாக சத்து மாவு கஞ்சி இன்னும் வச்சு வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கா ஸோ தம்பி வந்து எப்படின்னா நிறைய ரைம்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப ரசிக்கிறான் ஏதாவது ஒரு பாட்டு நம்ம பாடுனா கூட அதனால் வந்து குழந்தை அப்படியே அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் அழகாக பண்ணிகிட்டே வரான் ஹாப்பியாக இருக்குது எனக்கு இப்போ வந்து நான் மகி அதுங்கள பசிக்குது அப்படின்னு சொன்னாங்களா சரி தக்காளி சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு அதில் வந்து இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு தோசை கொடுத்துடலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி தான் கிளறிக்கிட்டு இருக்கேன் இது வந்து அவருடைய ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும் காரண்யா குட்டிக்கு நான் தான் அந்த ஓட்ஸ் ட்ரிங்க் கொடுத்த குடித்ததுனால விட்டுட்டேன் வெயிட் லாஸ்க்கு நான் ட்ரை தான் பண்ணுறேன் பட் ரொம்ப மும்முரமாலாம் நான் ட்ரை பண்ண கிடையாது சும்மா அப்பப்போ ஏதாவது நான் வந்து செஞ்சு பார்க்கும்போது அது டேஸ்ட்டாக இருந்தால் ஒரு ரெண்டு நாள் குடிப்பேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் நார்மலாக என்ன டயட்டோ என்ன சாப்பிட்றமோ அதை சாப்பிட தங்க குட்டிக்கு குரு சாரி சாய்தேவ குட்டிக்கு வந்து எல்லோரும் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படி கேட்டிருந்தீங்க இனிமேல் தான் நான் ஃபுட்டே கொடுக்க போகிறேன் அதனால் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டோம் அந்த நாளில் வந்து லட்டுக்குட்டிக்கு வந்து ஒரு அஞ்சு விதமான விஷயங்கள் உணவு செ ரெடி பண்ணி அதை வந்து தம்பிக்கு லைட்டாக ட்ராப் ட்ராப்பாக அவன் வாயில் வச்சு விட்டு அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அதனால் வந்து சுபமுகூர்த்த தினம் வளர்ப்பிறை இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக ஒரு நாள் பார்த்து வச்சுருக்கோம் அந்த வீடியோவும் ஷூட் பண்ணுறேன் இப்போ மகி வந்து முன்னாடி நாளே அந்த சட்னி செய்து வச்சுருந்தாங்க அதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் பேலன்ஸை ஸோ தோசை மட்டும் சுட்டிட்டு அதே சட்னி எடுத்து அவருக்கும் வச்சு கொடுத்துட்டேன் அதில் வந்து பட்டர் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு பட்டர் ரொம்ப பிடிக்குது தோசையில் போட்டு கொடுத்தா அதனால் ஒரு சைடு தோசை சுட்டிட்டு இன்னொரு சைடு பூண்டு இஞ்சி இதெல்லாம் உரித்து நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி சாதம் செய்யும் போது பார்த்திங்கன்னா குக்கர் எட்டாமல் குதிச்சு குதிச்சு தான் செஞ்சுருப்பேன் என்ன பண்ணுறது குக்கர் ஹைட்டாக இருக்குது நான் ஷார்ட்டாக இருக்கேன் அதனால் நான் என்னென்னா கலவசாதம் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுறோம் இதுக்கு ஒரு குக்கர் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்குறது இல்லை இதே குக்கர் தான் சாப்பாடு கலவசாதம் பண்ணாலும் இன்னொன்று வந்து இட் அது என்னது இட்லி ஊற்றுனாலும் இதே தான் ஸோ அந்த குக்கரை வச்சு தான் செய்ய போகிறேன் அடுத்து வந்து சர்பத்து கலந்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா இடையில இடையில் அந்த தண்ணி தவிக்கிற மாதிரி இருக்கிறது பாப்பா வந்து இது விரும்புகிறா ஸோ மகிக்கும் தேவைப்படுது திடீர்னு அவங்க கேட்கும்போது போது நம்மளுக்கு சில்லுன்னு இருக்க மாட்டேங்குது நார்மலாக இருக்குது அதனால முன்னாடியே நான் கலந்து அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அவங்க கேட்கும் போது டக்குன்னு எடுத்து கொடுத்துக்கலாம் அதனால் அது ஆல்ரெடி நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் லெமன் ஜூஸு அது நன்னாரி சர்பத்து அடுத்து அப்படியே தண்ணியை பிடிச்சி நல்லா கலரி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக அது செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா அந்த ஒரு மாதிரி வெயிலாக இருக்கிற நேரத்தில் இதை எடுத்து குடித்தோன்னா வேறு என்ன சாப்பிட்டாலும் அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது பெரிய விஷயமாக தோணாது நல்ல தாகத்தில் நல்லா தண்ணி குடிக்கிறது நல்ல வெயில் டயத்தில் கொஞ்சம் சில்லுன்னு இந்த மாதிரி விஷயம் குடிக்கிறது தான் அந்த நேரத்துக்கு வந்து தேவாமிர்தமாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு சை ஒரு இது வந்து தக்காளி சாதத்துக்கு நீட்டு வாக்கில் நறுக்கிறேன் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த நீட்டு வாக்கில் நறுக்கிற தக்காளி தக்காளி சாதத்துக்கு அடுத்து வந்து பொடியாக இருக்கிற ரெண்டு தக்காளி நறுக்க போகிறேன் அது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவிக்கு ஸோ அப்படியே இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நறுக்கிட்டு அந்த குட்டி ஜார் ஒன்று வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி நினைக்கிற ப்ராண்டு அது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நார்மலாக இந்த மீடியம் சைஸ் ஜாரில் போட்டால் அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ அரைக்கிறது கொஞ்சமாக அரைச்சா கூட ஈஸியாக இருக்குது எனக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தான் வேக போடுறேன் இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசரில் ரெடியாக வச்சுருக்கேன் பட்டாணியை ஊற வச்சு அதனால் நான் அந்த பட்டாணியை தான் எடுத்து இது கூட அளவாக சேர்த்துக்கிறேன் மீதி பட்டாணியை அப்படியே திருப்பி ஃப்ரீசர்லேயே வச்சிருவேன் ஸோ இது கூட வந்து மஞ்சத்தூள் உப்பு தண்ணி இதை மட்டும் விட்டு விசில் போட்டு வச்சுட்டு அந்த சைடு சாய்தேவுக்கு தண்ணி காய்ஞ்சிட்ருக்கு ஸோ இப்போ போய் நான் ஃபஸ்ட்டு சாய்தேவ் குளித்து விட்டுட்டு திருப்பி வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அம்மா இப்போ துணிக்காயை போட போகிறேங்க துணியா ஆமாம் அம்மா இப்போ காக்காவுக்கு உண்மை கொட்ட போகிறேங்க அப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க

போனோம்னா போறாமே என்ன இங்க பாருங்க காஞ்சி போன மாதிரியே இருக்குல்ல அப்படியே பாக்க என்னம்மா என்னம்மா சரி வாங்க அம்மா பின்னாடி இருக்காங்க பாருங்க நண்டுவா இதாங்க அம்மா வந்துட்டாங்க இப்போ வாங்க அடுத்த பூக்கு போவான் அந்த பூவை காட்டனா இதான் அடுத்தயே ஒரு தூய்ன்னு நினைக்கிறேன் தெரியல அம்மா பாலிய அரிசி காய வச்சுருக்காங்க அடுத்து அவங்க இன்னொன்று காட்டணும் இந்த கல் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடலி இருக்குது இந்த கல்லை வச்சு சில பேர் விளையாடுவாங்க உங்கள் மேலே விழுமான்னு எனக்கே தோணுது ஆனால் இந்த வெயிட் கிடையாது அந்த அளவுக்கு அங்கே பாருங்கள் காக்கா அங்கே ரெண்டு காக்கா ஃப்ரெண்டு தான் தம்பியோட சத்தம் எங்க தம்பியோட சத்த பாருங்க இப்போ அந்த காக்கை ரெண்டு காக்கை என்ன பண்ணுறேன்னு காட்டலாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் ரெண்டு காக்க சண்டை போட்டுக்கிறா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான்னு எனக்கே தெரில பாருங்க இங்க பாருங்க அந்த ஆளு என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்க பிஸ்தி மாதிரி பண்ணு இங்க பாருங்க அம்மா துணி காய போடுறாங்க ரோலிங் சென்லி எல்லாத்தையும் பாத்துறேன் இது என்ன விளையாட்டு குட்டி பட்டர்ஃப்ளை ஓடுற மாதிரி இருக்கே நீ பட்டர்ஃப்ளையா அப்போ பறந்து காட்டு என்னடா இது ஒரே இடத்துல பறக்குது கிழப்பலாமா வெயில் நீ அப்புறம் கருப்பாயிடுவே என்ன பண்ணுவ கருப்பா இருந்தால் இன்னும் அழகாக இருப்பாங்க உங்க அப்பா மாதிரி தம்பி குளிச்சு விட்டுட்டு மாடிக்கு போயிட்டு துணிக்காய போட்டுட்டு அந்த பார்லி அரிசி காய வச்சுருந்தேன் அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக நான் உளுந்தும் காய போட்டுட்டேன் அதாவது காக்காவை குருவி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் மகி கோமாதா கிட்டே போய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் சரின்ட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து சும்மா சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கிட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் தனியாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுட்டேன் அதே ப்ராசஸ் தான் அந்த சைடு தக்காளி சாதமாக நடந்துச்சு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் மகன் செய்யும்போது பார்த்திங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக செய்வார் எனக்கு வந்து வித்தியாசமாலாம் நான் யோசிக்க மாட்டேன் எது நல்லா இருக்கோ தெரிஞ்சதோ அதை செஞ்சுட்டு சைலண்ட்டாக விட்டுருவேன் அவ்வளோதான் ஸோ இப்போ அந்த சைடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நான் இந்த சைடு பாத்திரத்தெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக நான் தேய்க்கல ஸ்பீடு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதான் மற்ற வேலைலாம் பார்க்கணும் ஸோ இந்த சைடு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இரும்பு பாத்திரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் ஏன்னா அதை மாற்றாமல் விட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இரும்பு வாட வர ஆரம்பிச்சிரும் அதனால் ஸோ சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இஞ்சியும் ஏலக்காயும் தட்டி தண்ணியும் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கிறேன் அதில் நாட்டு சர்க்கரையும் போட்டுதோ கொதிக்கிது பாருங்கள் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சூடாக பால் மட்டும் ஆட் பண்ணி குடிச்சிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீ காஃபிக்கு பதில் இந்த மாதிரி குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் காரம் சாப்பாடு ஊட்டுறது வந்து எனக்கு பெரிய விஷயம் அப்படி ஓடுவா இப்படி ஓடுவா ஏதோ பாருங்கள் வந்து கேமரா முன்னாடி வந்து நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்கா அவ்வளோதான் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி வேணும் காரம் அடிக்குது அப்படின்னு இங்கே ஒரு ஆள் பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ளாகுக்கே வரல ஏன்னா அந்த ஆள் ஒரு ஃபீலிங்கில் இருக்குது அதனால் அவர் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சம்பளம் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ